இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 32:6 மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவனுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப விசேஷமானது. ஜலப்பிரவாகம் அப்படிங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? திடீரென்று மழை வெள்ளத்தினால பாதிப்பு ஏற்பட்டு தண்ணி ஃபோர்ஸாக வருது அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். யாராவது அதில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. எல்லாத்தையும் அதை அடித்து இழுத்துட்டு போயிடும். நீங்கள் சில இடங்களிலே வெள்ளங்களினால் நிலச்சரிவு ஏற்பட்டதை அல்லது ஆபத்து பாதிப்பு ஏற்பட்டதெல்லாம் சில வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டுவாங்க. இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டுவான். நீங்கள் பாருங்கள், அழகாக இருந்த, அமைதியாக இருந்த, பார்ப்பதற்கே மனரம்யமாக இருந்த அந்த இடங்கள் அலங்கோலமாக இருக்கிறது, செதறி சின்ன பின்னமாக போய் இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது நமக்கே அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே அதை போல் தாவீது சொல்லி பாடுறோம் பாருங்கள், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது என்னை அணுகாது. அதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற பாதுகாப்பு. எந்த விதத்தில் அது மோதி அடித்தால் அதனால எந்த பாதிப்பும் எனக்கு வராது. தைரியமா தாவீது சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றார் பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போ பக்தி உள்ளவங்க, ஆண்டவர் மேல பக்தி உள்ளவங்க ஆண்டவரை நோக்கி உதவிக்காக விண்ணப்பம் செய்யும் போது இப்படி ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவன் அணுகு. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற காரியம் வருதா, சகாயர் ஆண்டவர் தான், உதவி செய்கிறவர் ஆண்டவர் தான். அவரை நோக்கி பக்தி உள்ள தேவ பிள்ளைகள் நீங்க விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் அது உங்களை பாதிக்காது. வேலை போயிடும், தொழில் நஷ்டம் அடைஞ்சிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. பண பற்றாக்குறை வந்துடும், பொருளாதார நஷ்டம் வந்துடும், குடும்பத்தில் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும், உறவுகளில் இது ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்திடும், சரீரத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும், பிள்ளை வாழ்க்கையில் இது ஒரு ஆபத்து உண்டாக்கிடும். இப்படிலாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, உடனே உதவி செய்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, அது உங்களை அணுகாது. எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அது உங்களை பாதிக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதை விசுவாசித்து உதவிக்காக தேவனிடத்தில் பக்தி உள்ளவர்களாக நீங்கள் விண்ணப்பம் மட்டும் பண்ணி பாருங்களேன். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை அணுகாமல் இருப்பதை நீங்க பார்ப்பீங்க, அது மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும். பரிசுத்த ஆவியானவரே, எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் அது எங்களை ஒன்றும் செய்யாது. காரணம், உதவி செய்கிற உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வது. இதை செய்து பாதிப்புகளுக்கு விலகி உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.